ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் சாப்டர் வைஸாக ட்ரேடிங்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 79th சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது புல் கால் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைடு புல்லிஷாக இருக்கிற லெவலில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கருத்துக்கள் ப்ளஸ் கீழே நீங்கள் நினைக்கிற சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புல்ஸ் கால் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு புல்லிஷாக இருக்கும், ஒரு நியூஸ் இருக்குது, இல்லை டெக்னிக்கலாக ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு 2-3 டேஸ்க்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மணியை வந்து நம்ம இந்த மணியில் நம்ம இப்போ கரெக்டாக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு நியர்பையாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். அதே மாதிரி அவுட் த மணியில் ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மணியில் நம்ம வாங்கி வச்சிருக்கிற கால் ஆப்ஷனோட ப்ரைஸுக்கும் அவுட் த மணியில் ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிறத நம்ம செல் பண்ணும்போதும் நமக்கு மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போகும்போது ஒரு நல்ல ரீசனபிளான ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போகும்போது கூட நமக்கு வந்து பெரிய லெவலில் ரிஸ்க் இருக்காரு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கும் லிமிட்டட், அட் த சேம் டைம் ரிஸ்க் ரிவார்டும் லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட் புல்லிஷாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் இது வந்து கிளியராக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் 4000 ரூபாய் வந்து மார்க்கெட் வந்து இப்போ தற்சமயம் 11000 ரூபாய் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மணியில் நியர்பை இருக்கிற கான்ட்ராக்ட், ஒரு 11100 அப்படிங்கிற லெவலில் இருக்கிற கான்ட்ராக்டோட கால் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணுறேன். அதோட ரேட்டு வந்து ஒரு 150 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இப்போ 11000 ரூபாய் இருக்குது. ஸோ அதிக லெவலில் அவுட் த மணியில், இதை நம்ம ஆப்ஷன் செயினில் கூட காமிக்கலாமே, இன்னும் கிளியராக உங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் செயின்னா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, மார்க்கெட் தற்சமயம் 11082 இருக்குது. ஸோ நியர்பையில் இருக்கிற இந்த மணியில் இப்போ 11000த்தோட கால் ஆப்ஷன் 73 ரூபாய் இருக்குது. ஸோ இதை வந்து நான் பை பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்ன பண்ணுறேன், அவுட் த மணியில் கொஞ்சம் ஃபாராக இருக்கிற 11500 அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணுறது 0.05 அப்படிங்கிற லெவலில், இல்லை 11000 நல்லா ஃபார் ஹை தான் சொல்லியிருக்கோம். ஸோ 11500 அப்படிங்கிறதுலே வச்சுக்கலாம், 0.05க்கு நான் செல் பண்ணுறேன். ஸோ செல் பண்ணுற ப்ரீமியம் நமக்கு ரிசீவ் ஆகும். மார்க்கெட் 73 ரூபாயில் கால் ஆப்ஷன் இருக்குது. மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரீசனபிளான புல்லிஷ் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இதிலேருந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஈக்விட்டியில் ஸ்டாக்காக பை பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சர்ஸில் வந்து மார்ஜின் அதிகமாக பே பண்ணி ஹோல்ட் பண்ணுறதையும் கம்பேர் பண்ணும்போது, நமக்கு இது வந்து ஹெஜ்ஜிங் கான்செப்டில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளை மேக் பண்ண முடியும். ரெண்டாவது, மார்ஜின் பெரிய அளவில் பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்டை பற்றின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். இந்த மணியில் ஒரு நியரில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம். அவுட் த மணியில் ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். ஸோ இதில் எக்ஸ்பைரி எல்லாமே, கான்ட்ராக்ட் எல்லாமே ஒரே கான்ட்ராக்ட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே முடிகிறது ஒரே கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்.
ஸோ இந்த புல் கால் ஸ்ப்ரெட்டை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர் ஃபெசிலி இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.